சூப்பர் சிங்கர் சீசன் 7 கிராண்ட் ஃபினாலே இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய மக்களோட பேரார்வம் அதிகமாக இருக்கக்கூடிய மூக்குத்தி முருகன் அவர்கள் தான் இந்த சீசன் 7 டைட்டில் வினராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு அருணெக்ஸலோட 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடும் வழங்கப்பட்டிருக்குது. இந்த சீசனோட 2வது பரிச விக்ரம் அவர்களும் 3வது பரிச சாம் விஷால் அப்புறம் புண்ணியா இவங்க ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. இதுல விக்ரமுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்புரிய ஒரு நெக்லஸ் பரிசா கொடுத்திருக்காங்க. இந்த சீசனோட ஒரு முக்கியமான கதாநாயகன் யாருன்னு சொன்னா கண்டிப்பா அது அனிருத் அவர்கள் தான். ஏன்னா இந்த சீசன் ஆரம்பிச்ச புதுசுலயே இந்த சீசனோட டைட்டில் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அவருடைய இசையில பாடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிட்டாரு. அந்த வகையில இப்ப டைட்டில் வின் பண்ணக்கூடிய மூக்குத்தி முருகன் அனிருத் இசையில பாடுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனிருத் அவர்கள் அவர் மனசை மாத்திக்கிட்டு இன்னைக்கு 3வது பிரைஸ் வாங்கியிருக்கக்கூடிய புண்ணியா அப்புறம் சாம் விஷால் இவங்க இரண்டு பேருக்கும் கூட அவரோட இசையில பாடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படிங்கறத ஸ்டேஜ்ல அனிருத் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பரிசுகளை வாங்கினதுக்கு அப்புறம் சாம் விஷால் அப்புறம் புண்ணியா இவங்க ரெண்டு பேருமே ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப சாம் விஷால் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாதான் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த கனவு நிறைவேறிக்குது. இது எல்லாத்தையுமே காரணம் என்னோட நண்பர் தான். போன சீசன் ஃபைனல் பார்க்கறதுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, ஓரமாக லாஸ்ட் சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஸ்டேஜில் அவனை ஏற்றி கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னான். அவனோட வாக்கு எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும், இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சாம் விஷால் ரொம்ப எமோஷனல் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அடுத்து புண்ணியா பேசும்போது, நான் வாங்கக்கூடிய இந்த பரிசை எங்கள் அப்பா அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன், அதே மாதிரி இந்த சீசனில் ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய 4 பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எஸ்பெஷலி அனிருத் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க் அப்படிங்கிற மாதிரியும், இது வரைக்கும் ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் புண்ணியா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட எஜுகேஷனுக்காக பல பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்களும் நான் பல டைம் பர்மிஷன் போடும்போது எனக்கு லீவ் கொடுத்துருக்காங்க, இந்த சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டதுக்கு அவங்களும் ஒரு காரணம், அவங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நான் சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருப்பேனான்னு தெரியல, ஏதோ அப்பப்போ மக்கள்கிட்ட என்னோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அப்படி இருந்தும் கூட என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் விக்ரம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இறுதியாக இந்த விழாவோட ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் தான் மூக்குத்தி முருகன். இவர் இப்போ சூப்பர் சிங்கர் சீசன் 7 டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து இந்த அளவுக்கு நான் ஒரு மேடை ஏறிக்கனா அதுக்கு முக்கியமான காரணமே விஜய் தொலைக்காட்சி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஜய் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் மூக்குத்தி முருகன் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின மாக்காப்பா அப்புறம் பிரியங்கா இவங்களுக்கும் 4 ஜட்ஜஸ்க்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இத்தனை நாள் ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மக்களுக்கும் இந்த விழாவோட சீஃப் கெஸ்டாக இருக்கக்கூடிய அனிருத் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரியும் மூக்குத்தி முருகன் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. மூக்குத்தி முருகன் சூப்பர் சிங்கர் சீசன் 7 டைட்டில் வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.